ஒரு சயின்டிஸ்ட் தன்னோட நாட்டு இராணுவத்துக்காக ஒரு அதிநவீன ரோபோட் ஒன்று உருவாக்க அதை அந்த நாட்டோட மிலிட்ரி ஆஃபீஸர் தன்னோட சுயநலத்துக்காக பயன்படுத்த, அது என்னடான்னா இப்போ ஒட்டுமொத்த மனித இனத்துக்கு எதிராக செயல்பட்டு மனித இனத்துக்கு மேல தாக்குதல் நடத்தி மொத்த இனத்தை அழிக்க, நமக்கப்புறம் இந்த உலகத்துல உயிரினங்கள் இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட் தன்னோட ஆன்மால இருந்து 9 சின்ன சைஸ் ரோபோட்டை உருவாக்குறாரு. எல்லாத்துக்குமே பேர் கிடையாது, 1, 2, 3, 4, 9 வரைக்கும் நம்பர்ஸ் தான் இருக்கும். கடைசியா தன்னோட ஆன்மால இருந்து நம்பர் 9 உருவாக்கிட்டு செத்து போக, இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கறேன். இந்த வீடியோல சயின்டிஸ்ட் உருவாக்கின 9 ரோபோட்ஸும் என்ன பண்ணாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கறேன். இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீனு, இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அந்த சயின்டிஸ்ட்
கீழே பார்த்தா அந்த சயின்டிஸ்ட் செத்து கிடக்கிறாரு. அதை பார்த்தா அந்த ரோபோட்டுக்கும் இவர் யாரு அப்படிங்கறதும் தெரியல. அப்போ பக்கத்துல இருந்த ஜன்னல் வழியா காத்து பயங்கரமா அடிக்க அந்த ஜன்னல் கிட்ட போய் திறந்து பார்த்தா அந்த சயின்டிஸ்ட் உருவாக்கின அந்த அதிநவீன ரோபோட் எல்லா இடத்தையுமே நாசம் பண்ணி வச்சிருக்கோம். இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நம்பர் 9 ரோபோட் கையில வச்சிருக்கிற அந்த சயின்டிஸ்ட் உருவாக்கின பட்டன் சைஸ் டிவைஸ தன்னோட உடம்புக்குள்ள போட்டுட்டு ஜிப்ப வச்சு லாக் பண்ணிட்டு மொத்த இடத்தையுமே இப்ப சுத்தி பார்க்க கிளம்ப, அப்போ திடீர்னு ஒரு வெளிச்சம் வர பயத்துல நம்பர் 9 ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம கையில ஒரு டூல்ஸ் வச்சுக்கிட்டு அந்த ஒளி கிட்ட நெருங்கி வந்த உடனே பட்டாரனு மண்டையில் அடிக்க யாருன்னு பார்த்தா இதுவும் நம்ம சயின்டிஸ்டோட ஆன்மால இருந்து உருவான ஒரு ரோபோட் தான். இதோட பேரு நம்பர் 2. நம்பர் 2 பார்த்து நம்பர் 9 பயப்பட, 2 இருந்துகிட்டு என்ன அடிக்காத நான் உன்னோட நண்பன் தான் அப்படின்னு சொன்ன உடனே 9 கையில வச்சிருக்கிற அந்த டூல்ஸ கீழே போட்டுட்டு 2 எழுந்திருக்க ஹெல்ப் பண்ண. அப்போ 2 9 பார்த்து நீ வருவேன்னு நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன், பரவாயில்ல என்ன விட உன்னை நல்லாவே ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல 9 எந்த பதிலுமே சொல்லாம இருக்கிறத பார்த்த 2 அப்பதான் தெரியுது நம்பர் 9 பேச்சு வரல அப்படின்னு. உடனே 2 இருந்துகிட்டு உனக்கு நான் குரல் கொடுக்கறேன் அப்படின்னு கூட்டிட்டு போய் பக்கத்துல இருந்த ஒரு பொம்மையில இருந்து மைக்க பிடிங்கி 9 செட் பண்ணி பேச சொல்ல, ஃபர்ஸ்ட் பேச கிளியரா இல்லனாலும் இப்போ பேச்சு அருமையா வர. அப்போ 9 உடம்புக்குள்ள அந்த பட்டன் சைஸ் டிவைஸ் இருக்கிறத பார்த்த 2 ஓ இதை நீ கண்டுபிடிச்சிட்டியா, நம்பர் 6 இதைத்தான் அடிக்கடி வரைஞ்சுகிட்டே இருப்பான், இதை மட்டும் அவன் கண்ணில் காட்டும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படின்னு 2 சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே 9 2 ஒளிஞ்சுக்க சொல்ல 9 போய் ஒளிஞ்சுக்க. அப்போ திடீர்னு ஒரு ரோபோட் ஒன்னு 2 அட்டாக் பண்ண. அப்போ 2 கையில வச்சிருந்த அந்த பட்டன் சைஸ் டிவைஸ் கீழே விழ அந்த ரோபோட் அந்த டிவைஸ எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது 9 ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த டின் லேசா ஆட அந்த ரோபோட் இப்போ 9 அட்டாக் பண்ண 9 ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த டின் இருக்கிற பக்கம் போக 2 தான் ஒரு கல்லை எரிஞ்சு தான் பக்கம் திசை திருப்பி விட இப்போ அந்த ரோபோட் 2 வாயில கவிட்டு அந்த பட்டன் சைஸ் டிவைஸையும் தூக்கிட்டு தூரத்துல இருக்கிற ஒரு பில்டிங்க்கு தூக்கிட்டு போக இப்போ அங்கிருந்து தப்பிச்ச 9 கொஞ்சம் அடிபட்டதுனால மயங்கி கீழே விழ. நம்பர் 9 மயங்கி கீழே விழுகிறத பைனாக்குலர் வழியா யாரோ பார்க்க, இது யாருன்னு பார்த்தா நம்பர் 5. இப்போ மயங்கி விழுந்த 9 கண்ணு முடிச்சு பார்க்க, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்க, பயப்படாத நீ எங்க கூட தான் இருக்க, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், இன்னும் 2 மட்டும் இருந்தா உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்ல 2 அந்த ரோபோட் தூக்கிட்டு போயிருச்சு அப்படின்னு 9 சொல்ல, என்ன சொல்ற எப்போ எந்த இடத்துல அப்படின்னு 5 கேட்டுட்டு இருக்க. அப்போ திடீர்னு எனக்கு தெரியாம இங்க பல விஷயம் நடக்குது போல அப்படின்னு ஒரு குரல் கேக்குது, யாரு அப்படின்னு பார்த்தா இவர் தான் நம்பர் 1, இங்க இருக்கிற எல்லா ரோபோட்ஸ்க்குமே இவர் தான் தலைவர், இது யாரு புதுசா இருக்கு அப்படின்னு 9 முதுக பார்த்த 1, இது புது உறவா அப்படின்னு கேட்க, ஆமா தனியா மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடந்தான், நான் தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு நம்பர் 5 சொல்ல. இப்படி கண்டமெனிக்கா சுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ரோபோட் இந்த இடத்தையும் கண்டுபிடிச்சு நம்மள போட்டு தள்ளிடும் அப்படின்னு 1 சொல்ல. அதுக்கு 9, ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், அந்த ரோபோட் தான் 2 தூக்கிட்டு போயிருச்சு, எங்க போயிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும், இப்ப போனா கூட காப்பாத்திடலாம் அப்படின்னு 9 சொல்ல, அவன் அவ்வளவுதான் கதை முடிஞ்சது அப்படின்னு இந்த ரோபோட்ஸ்க்கெல்லாம் தலைவரான நம்பர் 1 சொல்ல. இருந்தாலும் 9 கேட்காம சொன்னதே திரும்ப திரும்ப சொல்ல, கொஞ்சம் பொறுப்பா நமக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு பாய் அப்படின்னு கூப்பிட, இருக்கிறதுலே நல்ல ஜெய்ஜான்டிக்கா ஒரு ரோபோட் ஒன்னு வருது, இது நம்பர் 8, கையில கத்திய வச்சுக்கிட்டு 5 9 1 கூட்டிட்டு வர சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு போக. அங்க வச்சு 1 கதை சொல்லுது, இந்த மாதிரி மனுஷங்களுக்கும் அந்த ரோபோட்ஸ்க்கும் நடந்த போர்ல அந்த ரோபோட்ஸ் போட்ட கேஸ்ல மொத்த இனவுமே அழிஞ்சு போச்சு, நான் தான் இவங்க எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி இந்த இடத்துல கூட்டிட்டு வந்துட்டேன், போர் முடிஞ்சதுல அந்த ரோபோட்ஸ் எல்லாமே அழிஞ்சு போச்சு, இன்னும் மிச்சம் இந்த ஒரே ஒரு ரோபோட்ஸ் மட்டும்தான் உயிரோட இருக்கு அப்படின்னு நம்ம 1 சொல்ல. இது எல்லாமே ஏன் இப்படி நடக்குது, எங்கிருந்து வந்தது அப்படின்னு 9 நோண்டி நோண்டி கேட்க, கடுப்பான 1 இந்த மாதிரி கேள்வி கேட்கறது ரொம்ப தப்பான விஷயம், இப்படி தேவையில்லாத விஷயம் பண்ணிதான் இதுவரைக்கும் இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க,
ஒழுங்கா என்னோட பேச்சை கேட்டு நடந்த அப்படின்னா உயிரோட இருப்ப அப்படின்னு ஃபைவ் இவனை உடனே வாட்ச் டவர் டியூட்டிக்கு உங்களோட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல ஃபைவும் நைன கூட்டிட்டு அங்கிருந்து போக. இப்போ அந்த வாட்ச் டவர் டியூட்டிக்கு போன ஃபைவும் நைனும் காணாம போன டூவை பத்தி பேசிட்டு இருக்க. டூவ அந்த ரோபோட் எங்க தூக்கிட்டு போயிருக்குன்னே தெரியலையே அப்படின்னு ஃபைவ் சொல்லிக்கிட்டு இருக்க. அதோ அங்க தெரியுது பார், அந்த மூணு பில்டிங் அங்கதான் தூக்கிட்டு போச்சு அப்படின்னு நைன் சொல்ல, ஐயோ அங்கேயா, அங்க போறது ரொம்ப டேஞ்சராச்சே, நமக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, அதை நாம மீறக்கூடாது அப்படின்னு சொல்ல, நீங்க ஏன் ஒன் பேச்சை கேக்குறீங்க அப்படின்னு நைன் சொல்ல, அவர் தானே நமக்கு தலைவர், அவர் பேச்சு தானே நம்ம கேட்கணும் அப்படின்னு ஃபைவ் சொல்ல, ஒருவேளை அவர் சொல்றது தப்பா இருந்தா நாம டூவை காப்பாத்தே ஆகணும், என்னால தனியா முடியாது, உன்னோட உதவி வேணும், ஒருவேளை நீ ஆபத்துல இருந்தா டூ உன்னை காப்பாத்தாம விட்டுருப்பானா சொல்லு, இதுக்கப்புறம் வாயிஸ்டோ அப்படின்னு நைன் சொல்ல, இரு நானும் உன் கூட வரேன் அப்படின்னு அங்க போறதுக்கு இந்த மேப் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அந்த பில்டிங் இருக்கிற திசையை பார்த்து கையில மேப் வச்சுக்கிட்டு ஃபைவும் நைனும் போய்கிட்டு இருக்க. திடீர்னு ஒரு பயங்கரமான காத்தடிக்க கையில வச்சிருந்த மேப்பும் அதுல பறந்து போயிருது. பார்த்தா நல்ல வேலை இவங்க தேடிட்டு இருந்த அந்த டனலும் கண்ணுக்கு தெரிய உள்ள ஒரே இருட்டு. உடனே பக்கத்துல இருந்த ஒரு காரோட ஹெட்லைட்டை மட்டும் கலட்டி பேட்டரிய போட்டு அதை எரிய வச்சு அந்த வெளிச்சத்தை யூஸ் பண்ணி அந்த ரோபோட் போன அந்த கால் தடத்தை ஃபாலோ பண்ணிட்டு ஃபைவும் நைனும் உள்ள போய்கிட்டு இருக்க. அங்க பார்த்தா டூவ அந்த ரோபோட் ஒரு கிளிக்குண்டுக்குள்ள அடைச்சு போட்டிருக்கோம். டூ கிட்ட போன நைனோ ஃபைவோ பார்த்த டூ, நண்பா வந்துட்டியா, என்ன நீ காப்பாத்த வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, அப்போ திடீர்னு அந்த ரோபோட் டூவை காப்பாத்த வந்த ஃபைவையோ நைனையோ அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ண, அப்போ திடீர்னு இன்னொரு ரோபோட் இவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்த வருது. இது யாரு அப்படின்னு பார்த்தா இவங்க தான் நம்பர் செவன். ஆனா இது ஆம்பளை ரோபோட் இல்ல பொம்பளை ரோபோட். சும்மா சொல்லக்கூடாது, அந்த ரோபோட் கூட சண்டை போட்டதுல நம்பர் செவன் அடிச்சதுல அந்த ரோபோட்டோட தலை துண்டா போய் கீழே விழுக அந்த ரோபோட்டோட கதை முடியுது. இப்போ ஃபைவும் டூவும் செவனை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாகறாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் செவன் இறந்து போயிட்டா அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்போ உயிரோட பார்த்தத உடனே சந்தோஷத்துல ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க. அப்போ அந்த ரோபோட் தூக்கிட்டு போன அந்த பட்டன் சைஸ் டிவைஸ் கீழே கிடக்குறத பார்த்த நயன், அதுக்கு பக்கத்திலே அந்த டிவைஸோட ஹோலுக்கு ஏத்த மாதிரியே அங்க ஒண்ணு இருக்க, ஓ இதுலதான் அதை செட் பண்ணணும் போல அப்படின்னு அதை பத்தி எதுவுமே தெரியாம அதுல போய் வைக்க. அப்போ நயன் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்த டூ, வேணாம் அப்படி பண்ணாத, நமக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த டிவைஸ் அந்த பொருளோட ஒட்டிக்க இப்போ பச்சை கலர்ல லைட் ஒண்ணு எரியுது. அதுல இருந்து வந்த ஒளி டூவோட கண்ணில் பட இப்போ டூவோட ஆன்மாவை அந்த டிவைஸ் மொத்தமா உறிஞ்சி எடுக்க டூ அந்த இடத்துல செத்து போகுது. டூவோட ஆன்மால இருந்து உயிர் கிடைச்ச அந்த பெரிய சைஸ் ரோபோட் ஒண்ணு எழுந்திருக்குது. பாக்குறதுக்கே படு பயங்கரமா இருக்கிற அந்த ரோபோட்டை பார்த்த உடனே நைன் ஃபைவ் செவன் அங்கிருந்து தப்பிக்க பின்னாடியே அந்த பெரிய சைஸ் ரோபோட்டும் துரத்திக்கிட்டே போகுது. ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கும் போது இங்க நடந்த எல்லாத்தையும் பார்த்து பயந்த ஃபைவ் நைன் கிட்ட, ஏன் இங்க என்னை கூட்டிட்டு வந்த, பாரு உன்னால எவ்வளவு நடந்துருச்சு பாத்தியா அப்படின்னு கேட்க, என்ன மன்னிச்சிரு, இதை நான் வேணும்னு பண்ணல, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், இப்போ என்ன பண்றது அப்படின்னு நைன் சொல்ல, அதுக்கு செவன் இருந்துட்டு என்கிட்ட ஒரு வழி இருக்கு, என்ன ஃபாலோ பண்ணிட்டே வாங்க அப்படின்னு சொல்ல, ஃபைவும் நைனும் இப்போ செவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. இதுக்கு நடுவுல அந்த பெரிய சைஸ் ரோபோட்டும் அங்க இருந்த பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு இன்னொரு ரோபோட் ஒண்ண உருவாக்குது. பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட பறக்கும் டைனோசர் மாதிரியே இருக்க. இப்போ ஃபைவையும் நைனையும் தன்னோட இடத்துக்கு செவன் கூட்டிட்டு போக அங்க பார்த்தா இன்னும் ரெண்டு ரோபோட்ஸ் இருக்கு. இவங்க த்ரீ போர், இவங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸ் ரோபோட்ஸ். இவங்க ரெண்டு பேருமே ஹிஸ்டரியை பத்தி ரிசர்ச் பண்றதுல எக்ஸ்பர்ட். புதுசா இப்போ நைனை பார்த்த உடனே த்ரீயும் போரும் நைனை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ செவன் இருந்துகிட்டு த்ரீ போர் கிட்ட, உங்களோட உதவி எங்களுக்கு வேணும், நாங்க பெருசா இருக்கிற ஒரு ரோபோட்ட ஒன்ன எழுப்பி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்ல, த்ரீ போருக்கு பேச்சு வராது அப்படிங்கறதுனால பக்கத்துல இருந்த புக்கை ஓபன் பண்ணி ஒரு ரோபோட்டை காட்ட, ஆமா இதே தான் அப்படின்னு நைன் சொல்ல, அப்போ எங்க கூட வாங்க அப்படின்னு எல்லாத்தையும் கூட்டிட்டு த்ரீயும் போரும் இவங்க ரெடி பண்ண அந்த லிப்ட்ல கூட்டிட்டு போனா, ட்வின்ஸ் ரோபோட் அந்த பெரிய ரோபோட் யாரு, எங்கிருந்து வந்தது அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்டர்ல போட்டு காட்டுது. அதுல இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ராணுவத்துக்கு ஹெல்ப்பா இருக்கணும் அப்படின்னு தான் அந்த சயின்டிஸ்ட் அந்த ரோபோட்டை உருவாக்கி இருப்பாரு. ஆனா திடீர்னு மனிதனுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சதுனால மனிதர்களுக்கும் ரோபோட்டுக்கும் நடந்த போர்ல தான் அந்த ரோபோட் செயலடைந்து கிடந்தது இவ்வளவு நாள் அப்படின்னு ஃபுல் படத்தையும் ப்ரொஜெக்டர்ல நம்பர் போர் ஓட்டி காட்டி முடிச்ச உடனே, ஆனா நான் எழுப்பி விட்ட அந்த ரோபோட் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு, நல்லா ரவுண்ட் ஷேப்ல அதுக்குன்னே செஞ்ச மாதிரியே இருந்தது அப்படின்னு நயன் அதை வரைஞ்சு காட்ட, இதுவா இதைத்தான் சிக்ஸ் அடிக்கடி வரைஞ்சுகிட்டே இருப்பான், கண்டிப்பா இதை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு ஃபைவ் சொல்ல, அப்போ நாம கண்டிப்பா ஒன்னு இருக்கிற இடத்துக்கு போயே ஆகணும் அப்படின்னு ஃபைவ் சொல்லிட்டு, கண்டிப்பா சிக்ஸ மீட் பண்ணா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல, அந்த ஒன்னு இருக்கிற இடத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு கோவத்துல அங்கிருந்து கிளம்புறாங்க செவன். ஏன்னா ஒன்னுக்கும் செவனுக்கும் செட் ஆகாது, அதனாலதான் அந்த கூட்டத்தில இருந்து பிரிஞ்சு செவன் தனியா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இப்போ செவன் அந்த இடத்துல இருந்து போனதுக்கு அப்புறம் ஃபைவும் நைனும் சிக்ஸ தேடிட்டு ஒன்னு இருக்கிற இடத்துக்கு போக, அங்க போன உடனே அங்க சிக்ஸ் வரைஞ்சிருக்கிற அந்த பெயிண்டிங்க தேடிட்டு இருக்க. அப்போ அங்க
வந்த 8 5 9 கொத்தா தூக்கிட்டு போய் 1 முன்னாடி நிப்பாட்ட அந்த பெரிய சைஸ் ரோபோட்டை எழுப்பி விட்ட கதைய 9 சொன்ன உடனே கோவப்பட்ட 1 உன்னோட முட்டாள்தனத்தால இப்போ எல்லாருமே சாக போறோம், 2 காப்பாத்துறேன்னு தானே போன காப்பாத்தினியா அப்படின்னு 1 கேட்க, வெளியில அவ்வளவு ஆபத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் 2 வெளியில அனுப்புனீங்க அப்படின்னு 9 ஒன்னையே எதிர்த்து கேள்வி கேட்க, அப்போ இவங்க பேசிட்டு இருந்ததை கேட்ட 6 அந்த பெயிண்டிங்க கையில வச்சுக்கிட்டு சோர்ஸுக்கு போ சோர்ஸுக்கு போ அப்படின்னு சொல்ல அந்த பெரிய ரோபோட்டை இதுதான் எழுப்பி விட்டுச்சு அப்படின்னு 1 கிட்ட அந்த பெயிண்டிங்க காட்டிட்டு 6 கிட்ட இத பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்லு அப்படின்னு 9 கேட்க, கடுப்பான 1 8 விட்டு 5 கிட்டயும் 9 கிட்டயும் இருக்கிற எல்லாத்தையும் புடிக்கிட்டு தனியா அடைச்சு வைக்க சொல்ல, 5 கிட்ட இருந்த எல்லாத்தையுமே 8 புடுங்கிட்டு இருக்க போது 9 தடுக்க ஒரே ஒரு தள்ளுதான், 9 பறந்து போய் கீழே விழுக டென்ஷன் ஆன 9 1 கிட்ட நீங்க சரியான பயந்தாங்குழின்னு சொல்ல கடுப்பான 1 என்ன நான் பயந்தாங்குழியா, இங்க இருக்கிற எல்லாருமே இப்ப உயிரோட இருக்க காரணமே நான் தான், என்னவே நீ குறை சொல்றியா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த ரோபோட் அனுப்பி வச்ச பறக்கும் டைனோசர் ரோபோட் இங்க வந்து எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ண அதுகிட்ட இருந்து எல்லாருமே இப்ப தப்பிக்க ஒரு லிப்ட்ல ஏறி அங்கிருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ண அதை தான் வாயாலே கடிச்சு கட் பண்ணி விட ஆளாளுக்கு ஒரு மூலையில செதறி போய் விழுறாங்க, இப்போ 1 மட்டும் அங்கிருந்து தப்பிச்சு போக பின்னாடியே வந்த 8 தைரியமா தான் வச்சிருந்த ஒரு கத்திய வச்சு அந்த ரோபோட்டோட ஃபேன்லயே போட அப்பையும் அசராம அதுல இருந்து சமாளிச்சு திரும்பவும் ஒரு அம்பு வச்சு 8 அந்த ரோபோட் அட்டாக் பண்ண ட்ரை பண்ண 9 தான் ஒரு இரும்பு தகரத்துல இருந்து வர ஒளிய வச்சு கிளார் அடிச்சு அந்த குறியில இருந்து திசை திருப்பி விட 8 தப்பிச்சிருச்சு, இப்போ அந்த ரோபோட் இவங்க 3 பேரையும் அட்டாக் பண்ண வர இவங்களை காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துக்கு மறுபடியும் 7 என்ட்ரி கொடுத்து அந்த ரோபோட் கூட சண்டை போட்டுட்டு இருக்க அது என்னடா தன்னோட ரெக்கைய வச்சு அசால்ட்டா தூக்கி போட இன்னொரு டைம் ட்ரை பண்றேன் அப்படின்னு 7 மறுபடியும் அந்த ரோபோட் அட்டாக் பண்ண போக அது என்னடா ஒரு அம்பு விட்டு 7 லாக் பண்ணி இழுக்க 7 காப்பாத்துறதுக்காக அந்த கேபிள 8 கட் பண்ணி விட அந்த கேபிள் இப்போ ஒரு உடஞ்சு போன பிளைட்டோட ஃபேன்ல மாட்டிட்டு சுக்கு நூறா தெரிச்சு போக இப்போ இவங்களும் தப்பிச்சிடறாங்க, இப்போ எல்லாருமே இந்த இடத்துல இருக்கிறது சேஃப்டி இல்ல அப்படின்னு அந்த இடத்த கொளுத்தி விட்டுட்டு 7 இருக்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்க இன்னொரு பறக்கும் ரோபோட் ஒன்று இங்கே சிதறி கிடக்கிற அந்த டைனோசர் ரோபோட்டோட அந்த பாகங்களை எடுத்துட்டு போயிட்டு அந்த பெரிய ரோபோட் கிட்ட கொடுக்க அது கோபத்துல என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க அங்க ஆல்ரெடி செத்து கிடக்கிற 2 கையில வச்சுக்கிட்டு எதையோ பெருசா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்குது, இப்போ 7 இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா 1 இருந்துகிட்டு நாம இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும் அப்படின்னு 8 வெளியில காவலுக்கு நிக்க சொல்ல இப்போ அங்க வந்த அந்த ட்வின்ஸ் ரோபோட் அந்த பட்டன் சைஸ் டிவைஸ் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படிங்கறத ப்ரொஜெக்டர் போட்டு காட்டி ஒரு புக்ல எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கறதே போட்டுட்டு இருக்கோம், இருந்தாலும் அதுல பெருசா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாததுனால என்ன பண்ணலாம் அப்படின்னு 6 கிட்ட கேட்க அது மறுபடியும் சோர்ஸுக்கு போ அப்படின்னே தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அப்போ இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த 1 இதையெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்ல அப்போ இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க இதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு 9 1 கிட்ட கேள்வியா கேட்க கடுப்பான 1 நீ ஏன் இப்போ கேள்வியா கேட்டுக்கொள்ற நீ கேட்கிற எதுவுமே யூஸ் இல்லாதது, இதே மாதிரி தான் 2 என்கிட்ட கேள்வியை கேட்டுட்டு என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு 1 சொல்ல அப்போ நான் கெஸ் பண்ணது கரெக்ட் தான் 2 சாகட்டும் அப்படின்னு நீங்க தான் அவனை வெளியில அனுப்புனீங்க அப்படித்தானே அப்படின்னு 9 கேட்க ஆமாம் அதுக்கு இப்போ என்ன அப்படின்னு 1 சொன்ன உடனே கோவப்பட்ட 7 ஒன்னோட கழுத்துல கத்திய வச்சு நீ சரியான துரோகி அப்படின்னு வேற எதுவும் செய்ய மனசே இல்லாம 7 அங்கிருந்து கிளம்ப 1 அப்பையும் திமுரா நான் சொல்றத கேட்கலனா கண்டிப்பா எல்லாரும் சாக தான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக இப்போ 9 நான் உடனே கண்டிப்பா நான் எங்கிருந்து வந்தேனோ அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்ல இப்போ வெளியில காவலுக்கு இருந்த 8 திடீர்னு வினோதமா ஒரு சத்தம் கேட்க என்னன்னு பாக்கும்போது அப்போ திடீர்னு ஒன்னு வந்து 8 ஒரு லைட் அடிச்சு மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுது அது யாருன்னு தெளிவா காட்டல, இப்போ உள்ள சண்டை போட்டுட்டு கோவத்துல 1 புலம்பிக்கிட்டே வர அப்போ 1 ஏதோ வினோதமான சத்தம் கேட்க யாரு அப்படின்னு பார்த்தா 2 ஆனா பார்க்க ஏதோ வித்தியாசமா பாம்போட உடல் மாதிரி தெரிய 1 இருந்துட்டு பயப்படுது வேணா என்ன ஒன்னும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே 8 எப்படி கண்ணுல ஒரு பிளாஷ் லைட் அடிச்சு மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுச்சோ அதே மாதிரி 1 அதோட கண்ணுல ஒரு லைட் அடிச்சு அதோட மைண்ட் கண்ட்ரோல் பண்ண அப்போ திடீர்னு 2 உடம்போட இன்னொரு பக்கத்துல இருந்து ஒரு உருவம் வந்து 1 சிற பிடிக்குது அதுவும் ஊசி நூலை வச்சு இதே மாதிரிதான் 8 பண்ணிருக்கோம், இப்போ 1 சத்தத்தை கேட்டு அங்க ஓடி வந்த 5 9 இந்த புது ரோபோட் அவங்களோட கண்ணிலையும் அந்த பிளாஷ் லைட் அடிக்க
நயன் தன்னோட கண்ணை காட்டாம திரும்பி நிக்க ஃபைவ் மட்டும் அந்த பிளாஷ் லைட்டை பாத்துக்கிட்டே இருக்க, அப்போ செவன் வந்து அந்த ரோபோட்டை அட்டாக் பண்ணி டூவோட அந்த உடலை அந்த ரோபோட்ல இருந்து கட் பண்ணி விட, இன்னொரு சைடு ஒன்ன காப்பாத்துறதுக்காக நயன் அந்த நூலை கட் பண்ணி விட்டு இருக்க, செவன் மறுபடியும் அந்த ரோபோட்டை அட்டாக் பண்ண ட்ரை பண்ண அந்த ரோபோட் செவனை அரெஸ்ட் பண்ணி அங்கிருந்து தப்பிச்சு பெரிய சைஸ் ரோபோட் இருக்கிற இடத்துக்கு தூக்கிட்டு போக. இப்போ மயக்கத்துல இருந்து எதிர்ச்ச ஒன் கிட்ட நயன் அவங்களை எப்படியாச்சும் காப்பாத்தியே ஆகணும், செவனையும் எயிட்டையும் அந்த பெரிய ரோபோட் இருக்கிற இடத்துக்கு அது தூக்கிட்டு போயிருச்சு அப்படின்னு நயன் சொல்ல, வேணாம் நாம வேற ஒரு சேஃப்டியான இடத்துக்கு போனோம் அப்படின்னு ஒன் சொல்ல, இல்ல நான் காப்பாத்தியே தீர்வேன் அப்படின்னு நயன் சொல்ல, இதுக்கு முன்னாடி டூவை காப்பாத்த போறேன்னு போனியே அவன் இப்போ என்னானா அப்படின்னு டூவை கட்ட, டூ பக்கத்துல போன ஃபைவும் நைனும் இப்போ டூக்கு அஞ்சலி செலுத்துற விதமா அதோட பாடிய ஒரு அட்டையில வச்சு அனுப்பிவிட்டு இறுதி சடங்க முடிச்ச உடனே இப்போ எல்லாருமே அந்த பெரிய சைஸ் ரோபோட் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க பறக்கும் ரோபோட்ஸ் அந்த மொத்த இடத்தையும் வானத்துல பறந்துகிட்டே வேவு பார்த்துக்கிட்டு இருக்க, கீழே நயன் ஃபைவ் கிட்ட நான் மட்டும் உள்ள போறேன், நீ இங்க இருந்து நான் சொன்ன மாதிரியே பண்ணிரு, ஒருவேளை நான் வெளியில வரல அப்படின்னாலும் எனக்காக நீ வெயிட் பண்ணாத, நான் சொன்ன மாதிரியே பண்ணிரு அப்படின்னு மேல பறந்துகிட்டு இருக்கிற எந்த ரோபோட் கண்ணிலையும் படாம உள்ள போன நயன் செவனோ எயிட்டோ எங்க இருக்காங்க அப்படிங்கறத தேடி பார்த்துட்டு இருக்கும் போது அங்க பார்த்தா அந்த பாம்பு ரோபோட் தான் புடிச்சு வச்சுக்கிட்டு இருந்த எயிட் ரோபோட்டை அந்த பெரிய சைஸ் ரோபோட் கிட்ட கொடுக்க, அது வணக்கம் போல அதோட உயிரையும் எடுக்க, இப்போ எயிட்டோட உயிர் அந்த ரோபோட்டுக்கு போனதுனால அதோட சக்தி இன்னும் பல மடங்கு அதிகமாகுது. அடுத்து சவனையும் பழி கொடுக்க போக, அப்போ அந்த ரோபோட்டோட கவனத்தை திசை திருப்ப நயன் கையில வச்சுக்கிட்டு இருந்த அந்த பல்பை வச்சு அந்த ரோபோட்டுக்கு திசை திருப்ப அது நயன் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஊசையும் நூலையும் வச்சுக்கிட்டு பின்ன திடீர்னு மண்டையில லைட் எரிய அப்பதான் தெரியுது இது நயன் கிடையாது பல்பு அப்படின்னு தெரிஞ்ச அந்த ரோபோட் இப்போ நயனை விரட்ட அந்த பல்ப்ல மாட்டிட்டு இருந்த கயிறு இப்போ ஒரு மிஷின்ல மாட்ட அந்த பல்போட சேர்ந்து அந்த ஸ்னேக் ரோபோட்டும் மிஷின்ல மாட்டி நஞ்சு போக அதோட உடல்ல தச்சு வச்சிருந்த சவனை இப்போ நயன் காப்பாத்தி. அதே நேரத்துல வெளியில இப்போ ஒரு பெரிய டீசல் ட்ரம் வச்சுக்கிட்டு செவனும் நைனும் வெளியில வர்றதுக்காக ஃபைட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, அவங்க வர்ற மாதிரி எல்லாம் தெரியல நாம இந்த ட்ரம்ம கொளுத்தி விட்டுருவோம் அப்படின்னு ஒன் சொல்ல, அதுக்கு ஃபைவ் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருக்குள்ளயும் இப்போ வாக்குவாதம் போக, மேல ரோந்து பாத்துக்கிட்டு இருந்த அந்த பறக்கும் ரோபோட் இவங்க சண்டை போறத பார்த்த உடனே அபாய சங்க அடிக்க, உள்ள இருந்த பெரிய சைஸ் ரோபோட்டும் செவனும் நைனும் தப்பிச்சு போற பார்த்த உடனே அவங்கள பிடிக்கிறதுக்காக சின்ன சைஸ் செலந்தி ரோபோட்டை அனுப்புது. நயன் வந்த அதே பாதை வழியா இப்போ செவனும் நைனும் வந்துகிட்டு இருக்க, அதுக்குள்ளயும் அவசரம் பொறுக்காத ஒன் ஃபைவ் கிட்ட இருந்து தீக்குச்சியை புடுங்கி அந்த டீசல் ட்ரம் பத்த வச்சு உருட்டி விட அந்த டின்ல மாட்டாம செவனும் நைனும் ஒரு வழிய தப்பிச்சு வெளியில வர, அவங்க வந்த கொஞ்ச நேரத்திலே அந்த இடமும் வெடிச்சு செதற உள்ள உள்ள எல்லா ரோபோட்ஸும் தீல சிக்கி சின்ன பின்னமாக அந்த மொத்த இடமுமே இப்போ கொஞ்ச நேரத்துல இருந்த இடம் தெரியாம மொத்தமா அழிய, இப்போ அந்த பெரிய சைஸ் ரோபோட்டை கொன்னுட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்துல மியூசிக்க போட்டு எல்லாருமே இப்போ டான்ஸ் ஆடிட்டு இருக்க, அடுத்து என்ன மியூசிக் போடலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்க போது அதுல ஒரு கேசட் உருண்டு ஓட, அப்போ அதை எடுக்க போன ஃபைவ் அங்க ஏதோ ஒரு உருவம் வரத பார்த்து ஷாக் ஆகி நிக்குது, யாரு வர்றது அப்படின்னு பார்த்தா அந்த பெரிய சைஸ் ரோபோட் தான், இன்னும் அது சாகல. இப்போ அந்த பெரிய சைஸ் ரோபோட் இவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு வர எல்லாருமே இப்போ அந்த ரோபோட்டை பார்த்து பயந்து நடுங்க, ஃபைவை அலைக்கா தூக்கி ஃபைவையும் அந்த ரோபோட் கொல்ல, இப்போ என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஒரு உடஞ்ச ரயில் பாலத்து வழியா தப்பிச்சு போலாம் அப்படின்னு போக, பின்னாடியே துரத்திட்டு வந்த அந்த பெரிய சைஸ் ரோபோட்டோ அந்த பாலத்துல வர வெயிட் தாங்க முடியாம உடஞ்சு கீழே தொங்கிட்டு இருக்க, அந்த ரோபோட்டை கீழே தள்ளி விடுறதுக்காக செவன் ட்ரை பண்ண, வேணாம் அப்படி பண்ணாத அந்த ரோபோட் அழிச்சோம் அப்படின்னா உள்ள உள்ள நம்ம ஆளுங்களுக்கு ஏதாச்சும் ஆயிரும் அப்படின்னு சிக்ஸ் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பிரிட்ஜ் உடஞ்சு கீழே விழுக, அந்த ரோபோட் போகும்போது சிக்ஸையும் கூடவே இழுத்துட்டு போக, இப்போ கீழேயும் விழுகாம மேலேயும் வர முடியாம அந்த ரோபோட் உடஞ்ச அந்த பிரிட்ஜ்ல தொங்கிக்கிட்டு இருக்க, அப்போ அந்த ரோபோட் கிட்ட மாட்டி இருக்கிற சிக்ஸ் நைன் கிட்ட சோர்ஸுக்கு போ, நீ எங்கிருந்து வந்தையோ அங்கேயே போ அப்படின்னு சிக்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சிக்ஸோட உயிரையும் அந்த ரோபோட் எடுக்க, இப்போ அந்த பெரிய சைஸ் ரோபோட்டை அழிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எங்க உருவானமோ அந்த சயின்டிஸ்ட் வீட்டுக்கு நயன் போக, அங்க அந்த சயின்டிஸ்டோட ப்ராஜெக்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்க, அப்போ திடீர்னு அங்க அடிச்ச காத்துல அந்த பேப்பர் எல்லாம் பறக்க அங்க ஒரு பெட்டி ஒண்ணு தெரிய, அதுல நயன் அப்படின்னு ஒரு டேக் ஒண்ணு இருக்கும், அத ஓபன் பண்ணி பார்க்க அந்த ப்ரொஜெக்டர்ல அந்த சயின்டிஸ்டோட ஒரு வீடியோ ஒண்ணு பிளே ஆகும், அதுல நாம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த சயின்டிஸ்ட் உருவாக்குன அந்த ரோபோட்டை ராணுவம் தப்பா பயன்படுத்தினால ஒட்டுமொத்த மனிதனமே அழிஞ்சது, அதனால தான் என்னோட ஆன்மால இருந்து உங்க எல்லாத்தையுமே உருவாக்குனேன், நீங்க எல்லாருமே ஒன்னா இருந்தீங்க
அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டன் சைஸ் டிவைஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் அந்த வீடியோவில் சொல்லிட்டு தன்னோட உயிரை நயனுக்கு கொடுத்துட்டு சயின்டிஸ்ட் செத்து போக இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட நயன் வேகமாக அந்த ரோபோட் இருக்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்க. அங்கே பார்த்தா அந்த பெரிய சைஸ் ரோபோட்டை போட்டு தள்ளுறதுக்காக ஒரு பெரிய துப்பாக்கியில் குறி வச்சுட்டு 7-1 வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. அங்கே வந்து நயன் நிறுத்துங்க, அந்த ரோபோட்டை கொண்டுறாதீங்க, அப்படி பண்ணால் அந்த டிவைஸும் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நயன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பெரிய சைஸ் ரோபோட் அங்கே வர அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க. அப்போதான் மற்ற ரோபோட்ஸ் கிட்டையும் அந்த டிவைஸை என்ன பண்ணணும், எப்படி அந்த ரோபோட்ஸை அழிக்கிறது அப்படின்னு நயன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அங்கேயும் அந்த பெரிய சைஸ் ரோபோட் வர அங்கிருந்து தப்பிச்சு ஓட. இப்போ ஓடுன வேகத்தில் நயன் தடுக்கி கீழே விழுக நயனை பிடிக்கிறதுக்காக அந்த ரோபோட்டும் வேகமாக வர 7 இருந்துக்கிட்டு வா நம்ம இங்கிருந்து ஓடி போயிடலாம் அப்படின்னு கூப்பிட, இல்லை இதை நான் தான் ஆரம்பிச்சு வச்சேன், நான் தான் இதை முடிக்கணும் அப்படின்னு நயன் தன்னோட உயிரை தியாகம் பண்ணி எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ரோபோட் கிட்ட போக அந்த ரோபோட்டும் நயனோட உயிரை எடுக்கிறதுக்காக அந்த டிவைஸை யூஸ் பண்ண. ஆனால் அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே நடக்குது. இந்த படம் முழுக்க ரொம்ப செல்ஃபிஷ்டா தன்னோட உயிர் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருந்த நம்பர் 1 நயனை காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரை தியாகம் பண்றதுக்கு நயனை அந்த ரோபோட் கிட்ட இருந்து கீழே தள்ளிவிட்டு அந்த டிவைஸோட ஒளியில மாட்டிக்கிட்டு தன்னோட உயிரை கொஞ்சம் கொஞ்சமா விட அந்த கேப்பை யூஸ் பண்ணி நயன் அந்த ரோபோட்ல இருந்து அந்த பட்டன் சைஸ் டிவைஸை எடுக்க. இப்போ நயன் கையில அந்த டிவைஸ் இருக்கிறத பார்த்த அந்த ரோபோட் அதை புடுங்க ட்ரை பண்ண, அதுக்குள்ளேயும் சயின்டிஸ்ட் சொன்ன மாதிரியே நயனும் அந்த டிவைஸை யூஸ் பண்ணி அந்த ரோபோட்டோட உயிரை பறிக்க அந்த பெரிய சைஸ் ரோபோட்டோட ஆட்டம் இப்போ முடிவுக்கு வருது. 7 இப்போ நயனை கட்டி பிடிச்சிட்டு நீ சாதிச்சிட்ட அப்படின்னு பாராட்ட, இல்ல இன்னும் ஒரு வேலை பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவைஸ ஒரு வட்டத்துக்குள்ள வச்சு சுத்தியும் கம்புகளா வச்சு இதுக்கு முன்னாடி அந்த ரோபோட் கிட்ட மாட்டி உயிர் போன அந்த 1, 2, 5, 6, 8 எல்லாரோடைய நம்பர்ஸையும் போட்டு அந்த டிவைஸை ஆக்டிவேட் பண்ணிவிட இப்போ எல்லாருடைய ஆன்மாக்களும் ஒன்று ஒன்றா வெளியே வர அவங்களுக்குன்னு ஒதுக்கின இடத்துல போய் நின்றுட்டு இப்போ மொத்தமும் வானத்தை நோக்கி போய் ஆத்மா சாந்தியடைய இவ்வளோ நாள் வறண்டு கிடந்த இந்த பூமியில் லைட்டாக மழை தூருது. இப்போ யாருமே இல்லாத இந்த உலகத்தில் 7, 9 அந்த ட்வின்ஸ் ரோபோட் தங்களுக்கான புதிய உலகத்தை உருவாக்குறதுக்காக போய்கிட்டு இருக்க. இதோட இந்த படம் இங்கே முடியுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.